ஹர்மீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டோட பர்த்டே வாண்டா. அந்த ஃப்ரெண்டோட நேம் வந்து சுப்பப்ரியான்னு நினைக்கிறேன்டா, ஏன்னா நான் கரெக்டாக ப்ரொனன்ஷியேட் பண்ணுறேனான்னு தெரில, பார்த்துக்கோடா. சுப்பப்ரியான்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ரியான் மென்ஷன் பண்ணுறேன் ஒன் ஷாட்லேயுமே, நான் ப்ரியானே சொல்கிறேன். ஓகேவா? ஹாப்பி பர்த்டேடா ப்ரியா, இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக. ஓகேவா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்னடா இது, புதுசாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, பழசையே சொல்லிகிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. எனக்கு அவ்வளோ தாண்டா வரும், வர்றது மட்டும் ட்ரை பண்ணால் போதும்னு சொல்லிவிட்டு நான் அவ்வளோ சொல்கிறேன். ஒன்றும் கோச்சிக்காதீங்கடா. ஓகேடா, என்ஜாய் பண்ண இந்த ஒன் ஷாட் உனக்காக தான். அது மட்டும், நம்ம ப்ரியா வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டுருக்காங்க. அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. வழியில் யார் வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன், இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நம்ம டை அந்த பக்கமாக வந்துட்டுருக்காரு, ஆனால் அவரை பார்த்தாங்களோ இல்லையோ தெரில, இடிச்சு தள்ளிடுறாங்க. இடித்த ஃபோர்ஸில் நம்ம டையும் சரி நீங்களும் சரி பறந்து போய் விழுந்துடுறீங்க. ரெண்டு பேரும் ஒரு பக்கமாக விழுந்து கிடக்குறீங்க. இருந்தாலும் பரவாயில்லண்ணா, எனக்கு கிளாஸ்க்கு தான்ப்பா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறீங்க. பாருங்க ஓட்டம் டை பார்க்குறாரு, என்ன இவ வந்தா இடிச்சா, அவள் பாட்டு கெஞ்சி போயிட்டுருக்க, அவர் சாரி கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டை யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. பதக்கியில் ஒரு கீ செயின் கிடக்குது, அதை எடுத்து வச்சுருக்காரு. அது பார்த்தா ஒரு டோரிமோன் கீ செயினாக இருக்குது. எனக்கு டோரிமோன் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா? நான் 1000 வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது வந்து நம்ம ப்ரியாவுக்கு வந்து டோரிமோன் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க கீ செயினாக வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டே நம்ம டை நின்றுட்டுருக்காரு. அதே டைமில் எங்கள் கிளாஸ்க்கு போய் சார் 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 நான் இங்கே வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாசல்லே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்க, சரி சரி உள்ளப்போ உள்ளப்போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் சொல்லி விட்டுறாரு. ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இடத்துல போய் உட்காந்துட்ருக்கீங்க. போய் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நம்மளாச்சும் படத்தை கவனிக்கிறதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, புக்குக்குள்ளே காமிக் புக்கு வச்சு படிச்சுட்ருக்கீங்க. அதில் வேறு என்ன காமெடியை பார்த்து தொலைச்சிங்களோ தெரில, சிரிப்பு வேறு அடக்க முடியல. அவர் வேறு சீரியஸாக ஏதோ எடுத்துகிட்ருக்காரு, இப்போ சிரித்தா மானம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அது எப்படா பெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. பிரேக் கூட்ட உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்தையும் மூட்டை முடிச்சை கட்டிட்டு எப்படி வெளியே போவோம் அதே மாதிரி மூட்டை முடிச்சை கட்டிட்டு வெளியே போகிறாங்க. எங்கே எல்லாம் திங்கிறதுக்கு தான் கேன்டீன் பக்கம் தான் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது தான் நோட் பண்ணுறாங்க, அவங்க கீச்சேனை காணல. ஐயோ கீச்சேன் எங்கள் பூச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, தேடிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம் போய் பார்க்குறீங்க, கிளாஸ் ரூமில் இல்லை, நம்ம கிளாஸ் ரூமில் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எப்படி இது எங்கே விழும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்தா என்னன்னா, நம்ம வேறு என்ன பண்ணுறீங்கன்னா, கிரவுண்டுக்கு போகிறீங்க. கிரவுண்டு போயிட்டு ஐயோ எங்கே வேறு, இங்கேருந்துட்டே ஓடி தான் வந்தோம், ஆனால் எந்த பக்கம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே தேடிட்டே போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இடிச்சிருப்பீங்களா, அங்கே தான் டை நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அந்த டோரிமோன் கீச்சேனா வந்து அவர் தான் வச்சிட்ருக்காரு, அவர் வச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போது வந்து நீங்கள் அந்த சரி ஓகே யாரையோ காலையில் இடித்தோம், பட் யாருன்னு தான் ஞாபகம் இல்லை, சரி ஓகே அது இடமாச்சும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம், அந்த இடத்து வழியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறீங்க. அப்போ வந்து அங்கே வந்து நம்ம டைம் நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து நீங்கள் அந்த பக்கமாக தேடிட்டே இருக்கீங்க. அடா பாவீங்களா, குட்டியோன் இருந்தால் கூட சரி குனிஞ்சு குனிஞ்சு தேடுறேன்னு வைக்கலாம், இவ்வளோ பெரிய கீச்சேன் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து டை வந்து கிட்ட நிற்கிறாரு, சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை என்ன தேடுறீங்க, இல்லை என்னோடய திங்ஸ் ஒன்று விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓ என்ன விழுந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, என்னோடய திங்ஸ் ஒன்று விழுந்துச்சு, நான் தேடிட்டுருக்கேன், இங்கே தேடினா தப்பா என்ன, தேடுறது தப்பு இல்லை, அடுத்தவங்க மேலே மோதுறது தான் தப்பு. மோதுறதா, ஓ காலையில் மோதுனது உங்கள் மேலே தானா, சாரி கிளாஸுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால தான் இடிச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கே எப்போங்க கேட்குறீங்க, எப்போ கேட்கணும், நீங்கள் இடிச்சிட்டு போகும்போது கேட்டிருக்கணும், சாரி எனக்கு தான் அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதான் போயிட்டேன் சாரி சாரி, நான் இப்போ தான் கேட்குறோம்லாம், ப்ளீஸ் இதில் எங்கேயாச்சும் கீச்சேன் கிடக்கு, நான் தேடி எடுத்தாங்களாம், அது என்னோடய ஃபேவரட் கீச்சேன் தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே வச்சுருக்கேன் தெரியுமா, ப்ளீஸுங்க தேடி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓகே ஓகே, ஒரு பொண்ணை இப்படி கைண்டாக கேட்கும்போது நான் எப்படி மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு தை சொல்கிறாரு. ஆ சரி சரி ஓகே ஓகே, ப்ளீஸ் தேடித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் தேட வேணாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரு. அப்போ வந்து ஓ சூப்பர் சூப்பர், நான் கூட எங்கேயோ தொலைஞ்சு போச்சோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு டைக் இல்லை சரியா, பார்த்துட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, சார் சார்னே வருது, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. வெறும் தேங்க்யூ மட்டும்தானா, அது மட்டும் இல்லாமல் சாரி சொன்னது எனக்கு எதுவுமே தோணலப்பா, ஒரு காஃபி வாங்கி தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அடா சோத்துக்கு பிறந்தப்பையில்
காஃபி வேணால் டைரெக்டாக கேட்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ள ஓ காஃபி தானே, இதை கூட வாங்கி தர மாட்டேங்கண்ணா, என்னோடய கீ செயினை கண்டுபிடிச்சிருந்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாரி வேறு சொல்லணும், வாங்கித்தரேன் நான் வாங்கித்தரேன், நான் கூட அந்த பக்கமாக தான் போயிட்டுருந்தேன், அந்த கீ செயினை காலன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டேன், எனக்கு கூட பசிக்குது, வாங்க போய் லஞ்சே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. லஞ்செல்லாம் எனக்கு வேண்டாம். சரி ஓகே, நீங்கள் கூப்பிட்றீங்களா நான் வரேன். அட சோத்துக்கு செத்தவனே, அதை ஏன் டைரெக்டாக சொல்லிட்டு வர வேண்டியதானே, ஏதோ மாதிரி தான் சீன் போட்டுட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிகிட்ருக்கீங்க. டை அங்கே லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க, பண்ணிவிட்டு நான் ஒன்றும் லஞ்ச் சாப்பிடணும்னு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு டை சொல்கிறார். என்னங்க சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன்னா சாப்பிடுங்க. ஆ ஆமாம்மா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால தான் நான் சாப்பிட்றேன். ஆமாம் தெரியுது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. பின்னே என்னங்க, நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்குறீங்க நான் சாப்பிடாமல் இருப்பேனா? நான் கெஞ்சியே கேட்கலையே. இல்லை கேட்பீங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணிக்காதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கீச்சேனை வந்து ஓ பார்த்துட்டே இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம், அதனால் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து டை கேட்குறாரு, என்ன இந்த கீ செயின் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின் இல்லையா, அது என்னோடய ஒரு சீக்ரெட் தெரியுமா, என்னோடய லைஃப்பில் வந்து அது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. எங்கள் சும்மா ஒரு 10 ரூபா கீ செயினுக்கு இவ்வளோ பில்டப் ஆகாதுன்னு, ஏ என்ன சொல்லிகிட்ருக்க நீ, இது என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட், உனக்கு தெரியாது, நீ பேசாமல் சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இந்த கீச்சன் பிடிச்சிருக்கு அவ்வளோதான். இல்லைங்க, எனக்கு இந்த கீச்சன் ரொம்பவே பிடிக்கும், என் லைஃப்லேயே என் கூட இருக்கிறது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து என்னங்க, நீங்கள் ஒரு கீச்சனுக்கு போய் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க, அதனாலலாம் ஒரு கீச்சன் உடஞ்சி போச்சுன்னா இன்னொரு கீச்சன் வாங்கிட்டுருப்பேன், நீங்கள் என்னடா நான் இது, இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் அப்படி மாற்றிட்டு போகலாம், என்னால் அப்படி மாற்றிட்டு போக முடியாது, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அதில் கடைசி வரைக்கும் அதிலே இதாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இங்கே இந்த கீச்சனுக்கு இவ்வளோ பேச்சு தேவையா? சரி ஓகே ஓகே, நான் சாப்பிட்டேன் பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டை கிளம்புறாரு. கிளம்பு போயிட்டே இருக்கும்போது அவர் பேக்கெட்லேருந்து ஒரு கீச்சன் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக அதே டோரிமோன் தான், இது வந்து ஒரு கப்புள் கீச்சன் ஓகேவா. அது வந்து ஒன்று நம்ம பிரியாட்ட இருக்குது, இன்னொன்று நம்ம டைட்டு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ டை வச்சுருந்த அந்த கீச்சனை தான் இப்போ அவங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போது அவர் கையில் வச்சுருக்கிறது வந்து நம்ம ஒயன் அவங்க கீழே போட்டிருப்பாங்கள்ல அந்த கீச்சேன் ஓகேவா, பிரியா கீழே போட்டிருப்பாங்களா அந்த கீச்சேன். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஒரு பாசிட்டிவ் சொல்கிறேன் ஓகேவா. அது வந்து அவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு அந்த கீச்சேனை பார்த்துட்டேன். நம்ம டை வந்து ஃபேமிலி கூட ஒரு ட்ரிப் போயிருந்திருப்பாங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்காக. அதே இடத்துக்கு நம்ம பிரியாவும் அவங்க சின்ன வயசில் ஓகேவா, இது பாஸ்ட்டு நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, இது பாஸ்ட்டு, சின்ன வயசில் அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கூல் ட்ரிப் பார்ட்டு வந்திருப்பாங்க அதே ஃபெஸ்டிவலுக்கு தான். அப்போ வந்து அங்கே பார்க்குறாங்க ஒரு முயல் வந்து ரொம்பவே சோகமாக அப்படியே இருந்துகிட்ருக்கு, ரொம்ப டயர்டாக இருந்துகிட்ருக்கு, அதுக்கு எதுவுமே சாப்பாடாக இல்லை அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிரியா நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க, அது வந்து குடுக்குடுன்னு ஓடி போயிட்டே இருக்குது, நீங்களும் பின்னாடியே குடுக்குடுன்னு போயிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு டைமில் வந்து நீங்கள் அதை பிடிச்சிடுறீங்க. இது வந்து நம்ம டைம் பார்க்குறாரு, நீங்கள் போனது அதை பிடிச்சது எல்லாமே டைம் பார்க்குறாரு. அவர் யோசிக்கிறாரு, என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி டையும் பின்னாடியே போய் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே இருந்துட்டு ஒரு கேரக்டர் வாங்கி அந்த ரேபிட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க, அதுவும் நல்லா கொச்சு கொச்சு சாப்பிட்றது நம்ம ஜேகே மாதிரி. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க, நம்ம பசங்களை காணும், என்னென்னா பிரியா கூட வந்த ஸ்கூல்மேட்ஸ் யாரையுமே காணும், அவங்க தேடி பார்த்துட்டே இருக்காங்க, இந்த பக்கமாக போய் பார்க்குறாங்க, அந்த பக்கமாக போய் பார்க்குறாங்க, எந்த பக்கமும் அவங்கள காணல, இவங்க வந்து தேடிட்டே இருக்காங்க, என்னடா இது எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிருது, என்னடா விட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற ஸ்டேஜில் போயிருந்தீங்க. அப்போ தான் நம்ம டை வர்றாரு வந்துட்டு, ஏ என்ன பொண்ணு என்ன முயலுக்கெல்லாம் நீ கரிசனம் பார்த்தா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும்போது, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணல, நான் வந்து இந்த ஸ்கூல் ட்ரிப்புக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, ஒன்றும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டை சொல்கிறாரு. ஓகே ஓகே, சீக்கிரமாக சீக்கிரமாக, எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ், எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஏ பொண்ணு என்ன நீ இப்படியெல்லாம் க்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க க்யூட்டாக. அப்போ வந்து சரி ஓகே 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 ஓகே, நாளை மாட்டேன் வாங்க ப்ளீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க குட்டி இப்படியா ஓகேவா. அப்போ வந்து நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரமாக அந்த மாதிரி டையும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வேனை பார்க்குறாரு, அதில் வந்து பசங்கள்லாம் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே கூப்பிட்டு போயிட்டு சரி ஓகே இதுதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் மாமா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம டை கை பிடிச்சி எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க. அந்த ஷாப்பில் வந்து அந்த டோரிமோன் கீச்சேன் இருக்குது, அது வந்து
கப்பல் கீ செயினாக இருக்குது, அதில் ரெண்டு எண்ணத்தையும் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு ஒன்று ஒன்று அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு சொல்கிறீங்க. நம்ம பெரிய பசங்களான பிறகு எங்கேயாச்சும் மீட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்று சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம டைப் பார்க்குறாரு, என்னம்மா நான் ஒரு சின்ன ஹெல்ப் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறீங்க. அந்த வேனும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்களும் வந்துடுறீங்க. இதை வந்து அவர் நம்ம டை வந்து திங்க் பண்ணி பார்க்குறாரு. இதை வந்து நம்ம டை வந்து திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு, அப்போது இவன் தான் அந்த பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீச்சேனை பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு என்னன்னா, நம்ம நேற்று நம்ம பிரியாவை இடிச்சிருப்பார்ல, அதே இடத்துல இவர் கேஷுவலாக போய் நிற்கலாம். இவங்க அப்படியே வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்துட்டுருக்கத நோட் பண்ணிகிட்டே வேணுக்குனே இடிக்கிற மாதிரி போய் நின்று, ஐயோ என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நேற்று மாதிரி இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. என்னங்க, இன்றைக்கி நான் பார்த்து தானாங்க வந்தேன், நீங்கள் தான் வந்து இடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. சரி சாரிங்க சாரிங்க, நான் தான் இடிச்சுக்கிறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி ஓகே ஓகே, எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் கோஇன்சிடென்ஸாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம டை. அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க, சேர்ந்து சுற்றுறீங்க. அதுக்கப்புறம் இப்படியே பேசி பேசி பேசியே நம்ம டை வந்து உங்ககிட்ட நம்பர்லாம் வாங்கி ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறீங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம டை வந்து காலேஜுக்கு வரவே இல்லை. அவர் வந்து சீனியர் தான், ஆனால் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, என்னடா எப்போவுமே காலேஜுக்கு வந்துடுவானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அங்கே தேடுறீங்க, இங்கே தேடுறீங்க, கிளாஸ்லாம் போய் பார்க்குறீங்க, ஃபோன்லாம் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அடுத்த நாள் நம்ம டை வர்றாரு. அப்போ வந்து நீங்கள் போய் கேட்குறீங்க, என்னடா நேற்று நீ ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கொஞ்சம் ஒர்க் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாம் ஆமாம், போகாத ஒர்க்கு, எங்கடா சுத்த போனேன், என்ன ஏதாச்சும் மூவி பார்க்க போனியா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட கடலை போட்டுட்டே அழைச்சும் எங்கேயாச்சும் டீட்டிங் கிட்டிங் போய்ப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லையே, எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்றை தவிர எனக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஏய் அந்த சாக்கில் என்ன கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறியா, இல்லையே அப்படியே தான் நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நடிக்கத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸுக்கு போயிடுறீங்க. நீங்கள் எப்போ மொதல் தாங்க கவனிக்காமல், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கிளாஸு கவனிக்காமல் காமிக் படிச்சிட்ருக்கீங்க. அதை வந்து சார் வந்து நோட் பண்ணிடுறாரு. என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க சார், நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் சார், எங்கே கொஞ்சம் நோட்ஸை காமிங்க, அது இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது காமிக் புக்கு பார்த்துடுறாரு. வெளியே போமா, நீ காமிக் புக் படிச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு. நீங்கள் வெளியே போய் நின்றுட்டே இருக்கீங்க. நின்றுட்டு இருக்கும்போது ஏதாப்பில் தான் நம்ம டை கிளாஸ் இருக்கு, அவர் அங்கேருந்து பார்க்குறாரு. ஏ என்ன வெளியே அடிச்சு தத்திட்டாரா, தேவைதான் அவனுக்கு, தேவைதான் எப்போ பார்த்தாலும் படிக்காமல் வேறு எதுவும் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே சிக்னல் கொடுத்துட்ருக்காரு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வே அப்படின்னு சொல்லிட்டு அளவங்க அமைச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து அவரும் அங்கேருந்துட்டு அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்போது நான் பண்ணுறதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குங்க, அவரும் கையை தூக்குறாரு. இந்த கையை தூக்குறீங்க, அவரும் தூக்குறாரு. அந்த அப்படி தூக்கிட்டு இருக்கும்போது அந்த டையோட கிளாஸில் இருக்க மேம், என்னப்பா எக்ஸசைஸா, வெளியே போய் பண்ணுறீங்களா, போங்கப்பா வெளியே போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் வெளியே அமைச்சிடுறாங்க. அடிப்பாவி இதுக்கு தான் கையை தூக்குனியா அப்படின்னு சொல்லி, மட்டினியா வெளியே வந்தியா, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவுட்டிங் போகிறீங்க. ரெண்டு பேரும் கேன்டீன் பக்கமாக போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ ஆமாம் இப்போ எதுக்கு கேன்டீன் கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நீ பின்ன எங்கே போக சொல்லுவேன், இங்கே தான் போக சொல்லுவேன், சரியா நான் சோத்து முட்டையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் நான் சாப்பிடுவேன் தான், அதுக்காக சோத்து முட்டைன்னெலாம் திட்டு அதை பற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்லாமல் சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டை இப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறீங்க. நீங்கள் திரும்பவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டை வரவே இல்லை. உங்களுக்கு வந்து டவுட் ஆகிருது, என்ன அடிக்கடி இவன் இப்படி லீவ் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் ஆகிருது. அதனால் கால் பண்ணி பார்க்குறீங்க, ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எப்படியோ அட்ரெஸை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக், என்னென்னா நம்ம டை வந்து உங்ககிட்ட பழகிற விதத்தை வச்சு பார்த்து நீங்கள் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் ரிச்சாகவே இருக்காங்க. அது பார்த்தோடனே உங்களுக்கு ஒரு தாட் வருது, பரவாயில்லையே இவ்வளோ ரிச்சாக இருந்தால் நம்மக்கிட்ட பழகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்கள் அதை கேஷுவலாக உள்ளே போகிறீங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரிச்சாக இருந்தால் பொதுவாக என்ன, அவங்க வீட்டில் வந்து நிறைய ஒக்கோஸ் இருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து யாருமே இல்லை, அது உங்களுக்கு வீரோடாக ஃபீல் ஆகுது. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே கூப்பிட்டுகிட்டே தான் போகிறீங்க. டை இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே தான் போகிறீங்க. ஆனால் அங்கேருந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க, போயிட்டே இருக்கீங்க. போயிட்டு ஒரு ரூம் பார்க்குறீங்க, ஓப்பனில் இருக்குது. அங்கே வந்து நம்ம டை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து காலில் வந்து ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, டையை வந்து நீங்கள் இது வரைக்கும் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில்தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே ஜாலியாக குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருப்பாரு. இப்போ வந்து அம்மாவுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு
ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலாக இருக்குது, அதை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து டை வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது என் அம்மா கேட்குறாங்க, என்னப்பா நீ ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போட்டு இதெல்லாம் பண்ணணுமா, ஏதாச்சும் ஒக்காசை வையா, ஏதாச்சும் யாரையாச்சும் பார்த்துக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அப்போ வந்து டை சொல்கிறாள், இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் வச்சாலும் அவங்க சம்பளத்துக்கான வேலையை தானம்மா பார்ப்பாங்க, நான் அப்படி இல்லையேம்மா, நான் உங்களுக்காக நான் எதுவும் பண்ணுவேன், நான் உங்களுக்காக என்னோட பாசத்தை மருந்தாகவே போடுவேன், அந்த அளவுக்கு என்னோடய அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கார். அப்போ வந்து அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா நீ இப்படிக்கெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்ருக்க, நீ வந்து ஸ்கூல் போகணும், நீ படிக்கணும், நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், இப்போ என்னமா நமக்கு குறை, நம்ம நல்லா தானமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டை சொல்கிறார். அப்போ வந்து இல்லைப்பா என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ கட்டி காப்பாற்றணும்னா உனக்குன்னு ஒரு இது வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா உனக்குன்னு ஒரு பேர் இருந்தால் தானே நீ அதை ஒழுங்காக பார்த்துப்பேன்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இல்லைம்மா நான் பார்த்துப்பேம்மா, நான் ஃபஸ்ட்டு உங்களை தான் நம்ம நல்லாவே பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டையும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம டைக்கு வந்து அம்மாவை அவ்வளோ பிடிக்கும், அம்மாவுக்கு வந்து நடக்க முடியாது, அதனால் அவங்க ஆயின்மெண்ட் போட்டுகிட்டே இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. எதேச்சும் திரும்பி பார்க்கவும் அம்மா தான் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்துட்டு இது யார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் டை வந்து உங்களை பார்க்குறாரு, பார்த்து ஷாக் ஆகிறாரு, ஏய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லை இருக்கட்டும் நீ பாரு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை இதுவும் வீடு மாதிரி தான், நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு டை கூப்பிட்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் அவங்க பேசிக்கிட்டதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து எப்படி ஆண்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நல்லா தான் இருக்கேன், நீ எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாத கேஷுவலாக கேட்டுட்ருக்காங்க. நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டை வந்து ஒரு காலத்தானே ஆயில்மெண்ட் போட்டுட்ருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சட்டு புட்டுன்னு போயிட்டு அடுத்த காலையும் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ வந்து டை பார்க்குறாரு, என்ன நீ பண்ணிகிட்ருக்க, என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அம்மா இருந்தால் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, நீங்கள் ஒரு ஹோமில் தான் வளர்ந்துட்டுருக்கீங்க. இது டை வேறு இப்படி பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப மெல்ட் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து போய் மறுபடியும் போட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து அம்மா கேட்குறாங்க, இல்லைம்மா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் கலெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை தான், ஆனால் டை ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இதுவும் உன்னோட அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டை சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, டை பேசுகிறதுலேயே நம்ம அம்மாவுக்கு புரிஞ்சிருதோ, சரி ஓகே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசாமல் இருக்காங்க, எதுவுமே சொல்லிக்கல. கொஞ்ச நேரத்தில் அம்மா அப்படியே தூங்கிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் வெளியே வரீங்க, டையும் வெளியே வர்றது வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுக்குறாரு. அங்கே போய் ஹேண்ட் வாஷெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறீங்க, வந்து நிற்கும்போது நான் உன்னை இப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, என்ன என்ன நினைக்கலாம், நீ இவ்வளோ நல்ல பையனாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை, நான் இன்றைக்கி உண்மையிலே அப்படியே மெல்ட் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து என்ன மெல்ட் ஆகிட்டேன், எங்கிட்டே ஏதாவது விழுந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஏய் நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு உன்னை இன்றைக்கி வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டை ஒரு எதிர்பார்ப்போட கேட்டுட்ருக்காரு. ஒன்றும் இல்லை, நீ ஸ்கூலுக்கு ஏன் காலேஜுக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி அம்மாவுக்கு செக்கப் இருந்துச்சு, அதான் நான் வரல, அது மட்டும் இல்லாமல் அம்மா கூட அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் காலேஜ் லீவ் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அம்மாவுக்கு கொஞ்சம் பேச்சு தோணை கொடுத்துட்டு அப்படி இப்படின்ட்டு இருப்பேன். சரி ஓகே, நீ இவ்வளோ ரிச்சாக இருக்க, அப்போது அம்மாக்காக ஒரு செஃப்பு அந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் ஒருத்தங்க இருக்காங்க இன்றைக்கி அவங்க லீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை, நான் இனி என்னாச்சோன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, டை சொல்கிறாரு, என்ன நீ உடனே கிளம்புறேன், என் ரூம்லாம் சுற்றி பார்க்க வேணாமா, எங்கள் வீடெல்லாம் சுற்றி பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, ஏய் நானே கிளாஸை கட்டடிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா. ஓ மேடம் என்ன பார்க்க கிளாஸை கட்டடிச்சுட்டுலாம் வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. சரி சரி ஓகே ஓகே நான் கிளம்புறேன், நீ வேறு நல்லா அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, சரி ஓகே வந்ததே வந்துட்ட, சும்மா வீட்டை சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி அங்கே பால்கனி அப்புறம் அந்த கிச்சன் எல்லாமே சுற்றி காமிச்சிட்ருக்காரு. உங்களுக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது கடைசியாக நம்ம டை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஷாக் என்னென்னா,
அங்கே வந்து பெட் பக்கத்தில் ஒரு பெரிய டோரிமோன் பொம்மை, அதுக்கப்புறம் பெரிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. ஏய், உனக்கும் டோரிமோன் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், எனக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், அதனால் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏ என்ன, என்கிட்ட எதாவது மறைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கேட்குறீங்க. அப்போ வந்து இல்லையே, நான் எதுவும் மறைக்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஏய் போய் சொல்லாத, உனக்கு பிடிச்சவங்கன்னு இப்போ எதோ சொன்னேன். ஆமாம், எனக்கு நான் வந்து இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாப்பிக்கை ஆஃப் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. அங்கே இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வரீங்க. நெக்ஸ்ட்டு என்னாச்சுன்னு சொன்னால், நீங்கள் கிளாஸை கட்டிடுச்சு தானே போயிருந்திருப்பீங்க, அது நம்ம மேம்க்கு தெரிஞ்சிருது, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. என்னன்னா 1 வீக் வந்து நம்ம கிளாஸ் ரூமை நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லியும் ஈவினிங் என்ன பண்ணுறாங்கன்னா க்ளீன் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து 2 நாள் பார்க்குறாங்க நம்ம டையை. நம்ம பிரியா வந்து டைமுக்கு வீட்டுக்கு போகிறதே இல்லை, அதை வந்து நோட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அடுத்த நாள் வந்து கேட்டுடுறாங்க, நீ என்ன டைமுக்கு வீட்டுக்கு போகிற மாதிரியே தெரில, அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் ஒன்றால் பார்க்கவே முடியல, எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், எல்லாம் ஒன்றால தான், உன்னை பார்க்குறதுக்கு கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்தோம்ல, எனக்கு தேவை தான், பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இதுவும் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ நீ சொல்லவே இல்லையே, நானும் ஹெல்ப் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் மட்டும் தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, நீ எனக்காக தானே வந்தேன், நான் உனக்காக க்ளீன் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை, நான் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டையும் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படியே நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகுறீங்க, ஏன்னா உங்களுக்கு வர வர டையை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லிக்கலாம், அங்கே என்ன க்ளீன் பண்ணும்போது அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு வந்து டையை வர வர ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் அது சொல்ல தான் முடியல. அப்படி தான் ஒரு நாள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அந்த போர்டில் வந்து பெரிய டோரிமோன் வரைஞ்சி போடுறீங்க. வரைஞ்சிட்டு சரி ஓகே இது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைக்கிட்ட கேட்குறீங்க. அப்போ வந்து டை சொல்கிறாரு, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ வரைஞ்சா எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், டேய் ஐஸ் வைக்காதடா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு டோரிமோன் மட்டும் இதை பார்த்துச்சின்னு வச்சுக்கோயே அந்த இடத்துல செத்துரும், அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, டேய் அவ்வளோ கேவலமாக இருக்கா? இல்லைம்மா, நான் இவ்வளோ அழகாக சொல்லிவிட்டு அந்த சந்தோஷத்தில் செத்துரும்னு சொன்னேன். தெரியுது தெரியுது, சந்தோஷத்தில் செத்துரும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு தரத்தை தரத்தி அடிக்கிறீங்க டையை. ஒரே அடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடுறாரு. அப்புறம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து துரத்துறீங்க, ஆனால் அவர் ஓடிக்கிட்டே இருக்காரா? அப்போ உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ காலில் இடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் உட்காந்துடுறீங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டையும் ஓடி வந்து பார்க்குறாரு. மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி ஒரே திருகு. ஏய் பொய்யாடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ மட்டும் என்ன இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு, நீ கேவலமாக வரைஞ்சி வச்சாலும் நான் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு போய், எவ்வளோ தான் கேவலமாக வர நான் பார்ப்பேன் ரசிப்பேன், நீ வேணா பாட்டு பாடா, நீ எவ்வளோ கேவலமாக பாடினாலும் நான் கேட்பேன், ஏன்னா நீ எனக்காக பாடுவ, அதனால் நான் உனக்கு கேட்பேன், அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளவு கேவலமாக பண்ணாலும் நான் அதை ரசிப்பண்டி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் ஓவராக பேசிகிட்டு இருக்காதடா, எனக்கு வேறு என்னமோ தாட் வருது. ஏய் என்ன வேறு எதுவும் தட்டுனா என்ன தட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து இல்லையே வேறு எதுவும் இல்லையே, உன்னை சிற்ப கழட்டி அடிக்கணும்னு தோணுது, அதைத்தான் சொன்னேன், அதனால் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு அந்த டோரிமோன் வரைஞ்சி வச்சுருப்பாங்கள்ல அதை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி அதுக்கப்புறம் தான் அதை வரைஞ்சி வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி அழிக்கணும்னாலும் அப்படி தானே பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் இந்த மாதிரி சீன் வரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ணது கரெக்டாக தான், அந்த மாதிரி சீனே தான் ஓகேவா. ஏறி நின்று ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சேர் எப்போ மாதிரி தடுக்கி விழ பார்க்க அவங்களும் கீழே விழ நம்ம டையும் ஓடி போய் பிடிக்க அங்கே ஒரு ரொமான்ஸு பார்த்துட்டே இருந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டன் ஆகிறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இறங்கி அப்படியே சரி ஓகே க்ளீனிங்கெல்லாம் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்போ டை என்னடி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டேன், என்ன நம்ம எப்போவுமே சேர்ந்து தானே போவோம், இல்லை நான் இன்றைக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஆக்சுவலாக ஏன் நீங்கள் கிளம்புறீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டே இருந்துப்பீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு சின்ன வயசு டை ஞாபகம் வந்துட்டு, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம சின்ன வயசு
கடைசியில் அந்த கேஜின்னு கொடுத்தது நம்ம டை தான் சொல்லிட்டு, அதனால் அந்த குட்டி பையன் ஞாபகம் வந்த உடனே நீங்கள் கிளம்பிட்டீங்க, நீங்கள் வந்து யோசிச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம வந்து நம்ம டை டைட்டை வந்து நீங்கள் கீச்சைன் கொடுத்துட்டு சொல்லியிருப்பீங்க, நம்ம பெரிய பசங்களான அப்புறம் பார்க்கலாம், மீட் பண்ணலாம், அப்புறம் முடிஞ்சால் டேட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் பேசியிருப்பீங்களா? அது ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஆக்சுவலாக அந்த முயல் பின்னாடி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டையை பார்த்தே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து அப்போவே டையை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா மேலே ரொம்பவே பாசமாக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பா அம்மா கூட ரொம்பவே பாசமாக இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாதனால அந்த ஒரு ஃபீலிங் வந்திருக்கும், எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போனால் நம்மளும் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்திருக்கும். அதனாலேயே நம்ம டையை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், அதனால தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிரியாவோட கேரக்டர் பிடிச்சனால நம்ம டையும் ஓகேங்கிற மாதிரி தான் அங்கே பேசியிருந்திருப்பார். பட் பெரிய அவங்க அங்கே அப்போவே பிரிஞ்சு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இந்த குட்டி பையன் ஞாபகம் வந்த உடனே அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து வீட்டில் போய் அந்த கீச்சைனை உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க, பார்த்துட்டு வந்துட்டு எங்கடா இருக்கு நீ, நான் உன்னை எப்போ கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு இப்போ பயமாக இருக்குது, நீ உன்னை கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை கூட ஃபஸ்ட் ரொம்பவே இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது, பட் நீ கிடைச்சாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்னு தெரில, ஏன்னா என்னை டை வந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான், அவங்க அம்மாவும் அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான், ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு வரப்போகிற பொண்ணையும் ரொம்பவே கேரிங்காக பார்த்துப்பான், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அவன் மேலே. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர வர அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை அவ்வளோ வேறு மாதிரி தாட்டாக மாறுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கீங்க அந்த கீச்சைனை பார்த்து. அப்போ வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னென்னா நம்ம அந்த குட்டி டை வந்து திரும்பவும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நேம் கூட கேட்டிருந்துருக்க மாட்டாங்க, அப்போ சும்மா சொல்லி விட்டுட்டு வந்துருந்துருப்பாங்க. அப்போ வந்து ஆனாலும் சும்மா சொன்னாலும் அது வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம இப்படி ஒரு வாக்கை கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு வேளை அவன் மறந்துருந்தா, நான் இப்படி சொன்னதே அவன் மறந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம டையை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறீங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அதனால் வந்து இதை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஆனால் இது டைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டை வந்து அவங்க அம்மாக்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்காரு இவன் ஏன், அப்போ அம்மாவும் கேட்குறாங்க ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியா, இல்லைம்மா நான் எதுவுமே பண்ணலைம்மா, ஆனாலும் அவள் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறா, அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா ஏன்னு தெரில, ஓகே விடு அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும், இல்லைம்மா என்கிட்ட நல்லா தான்மா பேசிகிட்டு இருந்தா, இப்போ என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில, ஏதாச்சும் ரீசன் தெரிஞ்சால் தானம்மா நானும் அதுக்கு ஏதாச்சும் பண்ணுவேன், ஆனால் எனக்கு என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா நீ ஃபீல் பண்ணாத ஏதாச்சும் இருக்கும், ஒன்றும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இல்லைம்மா நான் ஏதாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும், ஏன்னா என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியல அவகிட்ட பேசாமல், அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன பார்க்காம போகிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா சரியாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இருக்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்கிறது, ஏன்னா நம்ம பிரியா வந்து கண்டுக்கிறதாவே இல்லை, ஏன்னா அவங்க வந்து நம்ம டையை வந்து கண்டுக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, அவங்க வந்து சின்ன வயசில் அந்த டைக்கு வந்து குட்டி டைக்கு ப்ராமிஸ் பண்ணிப்பாங்களே அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம பிரியாவுக்கு ஒரு நாள் வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. கால் வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க, என்னென்னா டை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இங்கே இந்த பிளேஸில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன ஆக்சிடெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆமாம் ஆக்சிடெண்ட் தான், இங்கே வந்து அவரோட ஃபோன் கிடந்துச்சு, அதுதான் அதில் வந்து கால் பண்ண முடியாது, ஆனால் நம்பர்ஸ் எடுத்து தான் நான் கால் பண்ணி சொல்கிறேன், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து பதட்டத்தில் பதறி அடித்து ஓடிட்டுருக்கீங்க, என்ன ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பதறி அடித்து போயிட்டுருக்காங்க, அங்கே போய் பார்க்குறீங்க அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆக்சிடெண்ட் ஆன தடயமும் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எங்கே இங்கே தானே சொன்னாங்க ஒன்றையும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, ஏதாப்பில் இருந்துட்டு நம்ம ஒரு காஃபி ஷாப்பில் இருந்துட்டு நம்ம டை வந்துட்டுருக்காரு. அவர் வந்து நார்மலாக தான் வர்றாரு, அவரை பார்த்த உடனே உங்களுக்கு அழுகியாக வந்துடுது, ஓடி போய் ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்க, என்னாச்சு என்னாச்சு உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து டை கேட்குறாரு, என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க உனக்கு ஆக்சிடெண்ட்
ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து என்னடி சொல்லிட்டு இருக்க, ஆக்சிடென்ட் ஆயா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் யாரோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படி எதுவும் இல்லை நீ ஃபீல் பண்ணாத, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் என்ன பார்க்காம தானே போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பேசாமல் பார்க்காம இருந்தேன்னா அதுக்கு நீ செத்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இல்லைடி நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டை வந்து சொல்கிறாரு. சரி ஓகே ஓகே, ஆனால் யார் எனக்கு கால் பண்ணான்னு தெரியலையே, ஒன்றை வச்சு யார் எனக்கு ப்ராங்க் கால் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம டைக்கு ஞாபகம் வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள யாராவது இருக்குமோ, நம்ம பேசாமல் இருக்கோன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கோமே, அதனால் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தாட் வருது. அதனால் சரி ஓகே ஓகே, யாரும் பண்ணிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமாம் நீ எதுக்கு இவ்வளோ அழுதுட்டு ஓடி வர, என் மேலே அவ்வளோ பாசமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். டேய் ஏன்னா இப்படியெல்லாம் கேட்குற, நான் உன் மேலே பாசம் இல்லாமலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் அப்புறம் எதுக்கு எத்தனை நாள் எங்கிட்ட பேசாமல் இருந்தியா, அதெல்லாம் வேறு ஒரு ரீசண்டா, என்ன ரீசன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரி ஓகே இங்கே பேச வேணாம், அந்த அப்படியே சைடில் வந்து ஒரு பீச் இருக்குது அதனால் அங்கே போய் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து ஒரு ஸ்டோன் பீச்சில் உட்காந்துருந்து பேசிகிட்ருக்காங்க. டை கேட்குறாரு, இப்போ சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்காக என்ன இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்த? இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உன்கிட்ட எந்த கோபமும் இல்லை, அப்போ ஏண்டி என்ன அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்த, நான் ஏதாச்சும் தப்பான பர்சன் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது, ஏய் நீ ரொம்ப நல்லவன்டா, உன்னை வந்து யாருமே தப்பான பர்சன்ஸ்ன்னு சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் முடியாது அந்தளவுக்கு நீ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஏண்டி என்னை அவாய்ட் பண்ணி போயிடுன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைடா உண்மையாக சொல்லணும்னா என்னால் முடியல, ஓப்பனாக சொல்லவா, நான் உங்ககிட்ட விழுந்துருவேனோன்னு பயமாக இருந்துச்சு அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் அப்போ ஏண்டி அவாய்ட் பண்ணிட்டு போகிற, என்கிட்ட வந்து டைரெக்டாக சொல்ல வேண்டியது தானே, இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதில் என்ன சிக்கல் உனக்கு, இங்கே பார்த்தியா இந்த கீ செயின் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் உனக்கு பிடிச்ச டோரிமோன், எனக்கு பிடிச்ச டோரிமோன் மட்டும் இல்லை எனக்கு பிடிச்சவங்களோட ஞாபகமும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்குறாங்க நம்ம டை. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நான் சின்ன வயசில் ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் பெரிய பொண்ணான அப்புறம் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிட்டு, ஆனால் அதுக்கான ப்ராமிஸ்க்கு சாட்சியாக இந்த கீச்சேன் தான் இருக்குது, இது ஒரு கப்பல் கீச்சேன் தெரியுமா, பின்னாடி பாரு ஒரு பாதி ஹார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக், என்னென்னா அந்த ஹார்ட் வந்து இவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் அவங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிறதும் கொடுத்துருந்துப்பாங்க, ஆனால் நம்ம டை தான் மாற்றி கொடுத்துருப்பாருல்ல. அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க கீச்சேன் மாறி இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு, ஏய் என்கிட்ட இருந்த கீச்சேன் இது இல்லை, இது இல்லைனா என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டை கேட்குறாரு. இங்கே பாரு, நான் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் இந்த ஹார்ட் சிம்பிள் இருக்கும், ஆனால் இங்கே என்னடானா ரைட் சைடு இருக்குது, அப்போ என்னோடய கீச்சேன் இது இல்லை, அப்போ என் கீச்சேன் எங்கே, யார் என் கீச்சேனை மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஏ பொருடி எதுக்கு இப்படி கத்துற, உன் கீச்சேன் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்குது, எங்கடா இருக்குது, நீ தான் மாத்தினியா, எனக்கு தெரியாது எனக்கு என் கீச்சன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே பாருடி நான் தான் மாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கீச்சேன் எடுத்து காமிக்கிறாரு. பார்த்த பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, நீங்கள் வந்து பார்க்குறீங்க, சரி ஓகே என்னோடய கிச்சன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சனை கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு தான் யோசிக்கிறீங்க, ஏய் இந்த கிச்சன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, உனக்கு தெரியுமா அவனை, ஐயோ ப்ளீஸ்டா சொல்லுடா, ஏய் இந்த கீச்சேன் என்கிட்டே இருக்குன்னா நான் தான் அவன் நீ யோசிக்க மாட்டியா, என்னமோ தெரிஞ்சா சொல்லு சொல்லு கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க, ஏய் போய் சொல்லாதடா விளையாடாதடா, ஏய் இங்கே பாரு நான் உங்ககிட்ட எதுக்கு போய் சொல்லணும், நான் என்ன சும்மா உங்ககிட்ட பழகிறேன்னு நினச்சியா, எனக்கு ஃபஸ்ட்டே எனக்கு தெரியும் அந்த கீச்சேனை ஃபஸ்ட் டைம் நான் உன்கிட்ட எடுத்திருந்த ஞாபகம் இருக்கா, அப்போவே நான் கீச்சேனை மாற்றிட்டேன் லூசினி, இன்னமும் அந்த கீச்சேனை பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன், என்னடி லவ் பண்ணுற நீனு, நான் பார்ப்பேன்டா, நான் எனக்கு நான் பேக் சைடு அவ்வளோவா பார்த்ததே இல்லை, டோரிமோன் மூஞ்சியே தான் பார்ப்பேன்னா பேக் சைடு பார்த்ததே இல்லை, உண்மையை சொல்லு நீ தானா, ஆமாம் நான் தான், ஓ எனக்காக இவ்வளோ வெயிட் பண்ணுறியாடி, ஆமாம் பின்ன இல்லையா நான் சொல்லிட்டு வந்துட்டோம்ல உனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் காப்பாற்றாமல் இருப்பேன், சரி ஓகே ஓகே அதுக்காக வேறு யாரும் வந்தால் கூட அவாய்ட் பண்ணி போயிடுவேன் அந்தளவுக்கு லவ் பண்ணுறல, இப்போ நீ தெரிஞ்ச பிறகு யோசிக்க வேண்டியதான், சரி ஓகே நான் வேறு யாராச்சும் ட்ரை பண்ணுறேன் அந்த கீச்சேனை தான், நான் போகிறேன் நான் வேறு யாருக்காச்சும் இதை கொடுத்துக்கிறேன், என்ன
வேற யாருக்காச்சும் கொடுக்க போய் ஒன்று ரூபாய் பார்த்துக்கோ, உனக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னதானா ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்க, நீ தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் முடியாது, ஒன்றால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், நீ வளர்ந்தா ஒரு நல்ல ஸ்டார் ஆகிடுவேன், நல்லா ஒரு இதில் இருப்பேன்னு பார்த்தா நீ இப்படி இருக்க, உன்னை எல்லாம் நல்லா லவ் பண்ண முடியாதுப்பா, நீ என் ஃப்ரெண்டு தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். என்ன ஃப்ரெண்டா கொன்னுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கொன்னுக்கோ கொன்னுக்கோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ என் ஃப்ரெண்டு தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்டா இப்போ சொல்லடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக அவங்களுக்கும் பிடிக்கும் இல்லை, அதனால நீங்களும் மாற்றி கிஸ் பண்ணுறீங்க, ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதி இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிடுது. சரி ஓகே ஒன் ஷாட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டோ எஃப்எஃப்லையோ சந்திக்கலாம் ஓகேவா? சரி ஓகே, என்னோடய பர்த்டே என்னைக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.